நண்பர்களே, நான் தான் உங்கள் வைரல் தமிழன். சரிங்களா, நம்ம இன்ட்ரோ நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ அதே போல் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னாக்கா, முக்கியமான ஒன்று பேசலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஸோ ஒரு வண்டியை வாங்கினா லைஃப்பில் நம்ம கண்டிப்பாக செட்டில்மெண்ட்டு அப்படின்னாக்கா, அது எந்த வண்டி அப்படின்னாக்கா, நான் இப்போ வீடியோ போடுறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, ஸோ இந்த வண்டி நம்ம வாங்கினோம் அப்படின்னாக்கா, ஒரு 400,000 ரூபா நீங்கள் கட்டி இந்த வண்டியை வாங்கி ஒரு 5 வருஷத்துக்கோ இல்லை 6 வருஷத்துக்கோ டியூ அமௌண்ட்டை பே பண்ணி ஒரு மாதிரி செட்டில்மெண்ட்டு பண்ணிக்கிட்டே வந்து குறைச்சிக்கிட்டே வந்திருந்தீங்கனாக்கா, இந்த வண்டி அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சொந்தமாகிடும் ஃபுல்லாக. ஸோ சொந்தமானதுக்கப்புறம் அந்த வண்டியை கம்பல்சரி நீங்கள் விற்றுனா கூட அதுலேருந்து ஒரு இப்போ 2020 இருக்குது அப்படின்னாக்கா, குறைஞ்சபட்சம் ஒரு 23 லட்சத்துக்கு 24 லட்சத்துக்கு விற்க முடியும் நம்மளால். சரிங்களா, ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னாக்கா, வேறு அதர் பிராண்ட் வண்டி போகிறீங்க அப்படின்னாக்கா, அந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு டியூ கட்டி நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக அதை வந்து திரும்ப ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த 20 லட்சரூபா உங்களுக்கு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கேள்விக்குறியாக தான் அமைகிறது. ஸோ இந்த மாதிரி தகவல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இன்னும் நிறையா பார்க்கலாம் நம்ம.